Guys, நீங்க பாக்குறது 2K resolution God of War. It's not 1080p, it's 2K 60fps. Actually நான் 4K வச்சிருக்கேன், 4K வச்சு அதை 2K டவுன் ஸ்கேல் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு குவாலிட்டிங்கிறது தெளிவாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், வேற மாதிரி இருக்கும் குவாலிட்டி. அதுக்கு நான் கேரண்டி. இது எனக்கு சப்டைட்டில்ஸ் கொடுக்கணுங்கிற ஆசையே வரலங்க, இது நல்லா இருக்குங்க. And even though Kratos sat on the throne as the new இது அவங்க மொத்த கதை வந்து சொல்றாங்க. எப்படினா ஒரு 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 மார்டல் பிகம்ஸ் எ காட் அப்படிங்கிற மாதிரி கிரேட்டஸோட கதை தான் வந்து பார்த்தீங்க இப்ப சொல்றாங்க அவங்க. சாவாலி முடிக்க முடியல, சிஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட் அலி முடிக்க முடியல. இந்த நாள் இந்த மனுஷன் ஒரு வீரன் கிரேட்டோஸ் அவனுடைய ரிவெஞ்ச் கண்டிப்பா எடுத்து தருவான். Let's go my boys. Enjoy the stream guys. Uma Chandra, welcome to the stream. Come on Kratos my boy. Ivanu kalike varudhu. I'm playing my dream game God of War 1 la vandu and barbarian irukonadu. Like Chains of Olympus, Ghost of Sparta, God of War 1, God of War 2. இந்த ஸ்டோரியில் இந்த ஸ்டோரி கண்டென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு காட்டுவாங்க. இதோட கண்டினியூஷன் வந்து God of War 3 சொல்லுவாங்க. அது அந்த ஆரக்கல் ஒரு புது பிறப்பு கொடுத்தது. இவன் தாங்க ஏரிஸ், God of War 1 நம்ம கொண்டு வந்திருப்போம். இவன் அத்தேனா, ஏரிஸை கொண்டு முடிச்ச பிறகு இல்லை அத்தேனா வந்து பண்டோரா பாக்ஸ் வந்து நமக்கு வழி சொல்றது. தென் வந்து அந்த பண்டோரா பாக்ஸ் வந்து அந்த பண்டோரா டெம்பிள்லேருந்து நம்ம எடுக்கிறோம், பாக்ஸ் திறக்கிறோம். லைக் மார்ட்டல் ஆகிய நாம் வந்து இம்மார்ட்டல் ஒரு காடாக வந்து மாறுறோம், அதாவது ஏரியஸோட உயரத்துக்கு வளர்றோம். ஓகேவா, மனுஷ மாதிரி இல்லாமல் ஒரு காட் பெரிய அந்த ஹைட் வளர்ந்து ஏரிஸை நம்ம கூடுறோம். ஏரிஸுங்கிறது யாருன்னா காட் ஆஃப் வார், அவன் தான் அந்த காட் ஆஃப் வார் டைட்டில் இருக்க மாதிரி வச்சுருந்தேன். இப்போ நம்ம அவனை கொண்டதுனால வந்து காட் ஆஃப் வார் அப்படிங்கிற டைட்டிலுக்கு வந்து லைக் யாருமே இல்லை. ஓகேவா, இவன் கொண்ட பிறகு இவனோட நைட் மார்ஸ் வந்து போல கிரியேட்டர்ஸ்க்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, அவங்க ஊரில் இருக்கிற ஒரு ஏஜென்சியில் பெரிய மலையிலேருந்து கீழே விழுதான் லேட்டர் வந்து அத்தனை காப்பாற்றிட்டு இவனை வந்து காட் ஆஃப் வாரா சொல்லி மாத்துறான். அந்த த்ரோன் வந்து இவனுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து பிறகு ஒரு போர் நடக்குது கிரீக் நாட்டில். இந்த போர் தான் பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார் 2 வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங்ல மாசை காமிச்சிருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் ரோட்ஸ், ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி மாதிரி அங்கே இருக்கிறது ஸ்டாச்சு ஆஃப் ரோட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த போரை வந்து கிரேட்டஸால் தாங்கிக்க முடியல. அவங்களோட வீரர்கள் வந்து தூக்கிறத வந்து கிரேட்டஸ்க்கு பிடிக்காததுனால கிரேட்டஸே வந்து பார்த்தீங்கன்னா போரில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். தென் வந்து அதை பார்த்து ஏரோஸ் இது பண்ணி ஜியூஸ் இது பண்ணி கிரேட்டஸ் வந்து பிட்ரே பண்ணிடுறான். தென் வந்து கிரேட்டஸ் அகைன் உயிர் பிரித்து வந்து டைட்டன்ஸோட உதவியை நாடி பார்பேரியன்ஸ் எல்லாரையும் இது பண்ணி அந்த டைம் டிராவல் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காயை வந்து ஹெல்ப் பண்ணுறான். தென் சிஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட் இருக்கிற இடத்துக்கு போனால் அவனோட கடந்த காலத்தை பார்க்குறாங்க. கடந்த காலத்தை பார்த்து எல்லாமே முடிஞ்சு இவங்க டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜியூஸை கொல்ல வரான். லேட்டர் அத்தனை முன்னாடி வந்துடுற அத்தனை செத்துடுறான். ஸோ தட் பிளேட் இஸ் மென்ட் ஃபார் ஜியூஸ், பட் அத்தனை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுற ஜியூஸை காப்பாற்றுறதுக்காக இவன் அகைன் டைம் டிராவல் பண்ணுறான். த கிரேட் வார்க்கு போகிறான். கிரேட் வார்க்கு போயிட்டு எல்லா டைட்டன்ஸும் வந்து இவன் கூட கொண்டு வரான். டைட்டன்ஸ்கிட்ட சொல்கிறான், மொத்த ஒலம்பஸ் கிரம்பிள்ஸ் அபான் மை நேம் அப்படின்னு சொல்லி டைட்டன்ஸை வந்து ஒரு மோட்டிவேஷனை கொடுத்து டைட்டன்ஸ் எல்லாருமே வந்து பிரசன்ட்டுக்கு கூட்டின்னு வராங்க. பிரசன்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இப்போ நடக்க போகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கேம். ஸோ ஹவ் இஸ் தட், என் ஃபோன் சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. ஸோ பிடிச்சிருக்கா ஓரளவுக்கு கமெண்ட், ஓரளவுக்கு வந்து இப்போ வரைக்கும் நம்ம உங்களுக்கு கேம் புரிஞ்சிருக்கா சொல்லுங்கள். அந்த கிரேட்டஸ் முகத்தை பாருங்க, ஐயோ என் தெய்வத்தை.